வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறோம்மா. வீட்டுக்குள்ளே பூரா வந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத கஷ்டங்கள் வருமா? முக்கியமாக அந்த கஷ்டங்களை தப்பிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள்லாம் சொல்கிறோம்மா. வீட்டில் ஒரு சில விஷ ஜந்துக்கள் வந்தால் வீட்டில் கெட்டது ஏற்படும். அந்த வகையில் பூரா ரொம்ப முக்கியமானது இல்லைங்களாம்மா? விஷ ஜந்துக்கள் நம்முடைய வீட்டில் வாசம் செஞ்சாங்க அப்படின்னப்போ வீடு சுத்தலும் நடத்தும். முக்கியமாக நம்முடைய வீட்டுக்குள்ளே எந்த பூச்சிகள் பறவைகள் வந்தால் நல்லது, எந்த பூச்சிகள் பறவைகள் வந்தால் வரவே கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஒரு சில பூச்சி பறவைகளை வந்து போனோடனே வீட்டில் சந்தோஷமாக இருக்குமா, ஆனால் ஒரு சில பூச்சி பந்துகள் வீட்டு வந்து போனால் ஒரே கஷ்டமாக இருக்கும், வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும், தகராறாக இருக்கும் இல்லையாம்மா. இப்படி நம்ம வீடு தேடி வந்து காகமோ சிட்டுக்குருவியோ பட்டாம்பூச்சியோ இது மாதிரி பறவைகளாக வருதுன்றப்போ நம்ம வீட்டுக்கு நல்லது கொடுக்கும். இதுவே நம்ம வீடு தேடி ஓனா கருவண்டு அரணை நம்ம ஜீவராசிகளை வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் மேலே கஷ்டம் மட்டும்தான் வரும். சரி, அப்படி பூரா உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி கஷ்டம் ஏற்படும்ன்றது தெரிஞ்சுக்கோங்கம்மா. முக்கியமாக பூரா யார் வீட்டுக்கெலாம் வரும்ன்றப்போ, தண்ணி அதிகமாக இருக்கிறவங்க வீட்டில், சேர சகதி அதிகமாக இருக்கிற வீட்டில், குப்பை அதிகமாக இருக்கிற வீட்டில், அசுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் நிறைய இடத்துல பூரா இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பாட்டிலாம் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்லாமா, அதாவது நம்ம மாதவிடாய் ஆச்சுன்றப்போ கண்டிப்பாக அந்த மூணு நாளில் அந்த அஞ்சு நாளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு நாள் நம்ம இடத்துல வந்து பூரா பார்த்துருவோம். சாஸ்திர ரீதியாக பூரா என்ன சொல்லுவாங்கன்னா, தீட்டு காலங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு பூரா வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா நம்ம மட்டும்தான் தெரியாதுமா, இன்றைக்கி இவ்வளோ வயசாகுது, நான் இது வரையுமே மாதமும் மாதமே வீடு சுத்தமாக இருக்குது, சாம்பிராணி போக போட்டு வைக்கிறேன், எல்லாமே போட்டு வைக்கிறேன், ஏதாவது ஒரு வாசல்லையோ பெருக்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பூரானை பார்த்துட்றேன், நான் தீட்டு காலத்தில் அது கண்டிப்பாக பார்த்துட்றேம்மா. அப்போ நான் யோசிப்பேன், ஓ அப்போலாம் சாஸ்திரத்தை சொல்லப்படுறதா உண்மை தான் வருது, ஏன்னா அந்த அந்தளவு அக்கிரிட்ட நடக்குது. நம்ம சுற்றி எப்பவுமே வீடு சுற்றி சேரும் சகதியமாக இருக்குன்றப்போ வீட்டில் பூரா இருக்கிறது நார்மல் தான், அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கூட என் வீட்டில் பூரா வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா வீடு சுத்தமாக இருக்குது. இப்போ எங்கெல்லாம் பூரா வருங்க, வாஷ் பேசன் வரும், சிங்காண்டை வரும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கல் வச்சிட்டிங்கன்னா அது கீழே இருக்கும், பூரா சிறுபாம்பு சிறுத்தை இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்றப்ப வீட்டில் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமாக வீட்டில் கடன் தொலை ரொம்ப 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 அதிகமாகும்மா. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் ஒரு ரூபாய் கூட தங்காது, கடன் மேலே கடன் அதிகரிக்கும். ரெண்டாவது, வீட்டில் வந்து மன கஷ்டம் அதிகமாக இருக்கணுமா. வீட்டில் இருக்கணும் கொத்து 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 சண்டை அதிகமாக வரும். நல்லா இருந்த குடும்பம் கூட ஒரு மாதிரி சண்டை சச்சரவாக இருக்கும், மன கஷ்டம் அதிகமாகும். மூணாவதுமா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருது, செலவுக்கு பார்க்கறது, இது மாதிரி நிறைய பண கஷ்டம் ஏற்படுறது மட்டும் இல்லை ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். கூட்டின்னு போனீங்கன்னா கூட சரியே ஆகாது, அது மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக இது உங்களை தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த பூச்சிகள் வராமல் இருக்கணும், இந்த மாதிரி பூரான வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும், அது முக்கியமான விஷயம். வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். ரெண்டாவது, கொஞ்சம் தண்ணி இல்லை மஞ்சத்தூளை போட்டு கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடணுமா, எந்த ஒரு விசித்திரத்துக்குள்ள வீட்டில் வராது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோமியம் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சின்னு வச்சுக்கோங்க, மாட்டோட கோமியம், அந்த கோமியத்தை கொண்டு வந்து வீட்டோட எல்லா மூலையிலையும் வேப்பிலையோ மாவிலையோ வச்சு தெளிச்சு விடுங்களேன், அவங்க வரவே மாட்டாங்க. இப்போ சின்ன சின்ன விஷயங்களை பண்ணால் நம்ம வீட்டில் நல்லதுன்றப்ப நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பூராலாம் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதே கிடையாதுமா. அடுத்தடுத்து நிறைய 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 பிரச்சனைகள் வந்துனே இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் படிக்கட்டண்ட எங்கேயாச்சும் இது மாதிரிலாம் பூரான் இருக்காங்கன்றப்ப தயவு செஞ்சு உடனே அதெல்லாம் இல்லாமல் சரி பண்ணிக்கோங்கம்மா. பூரான கனவுல பார்த்தா கூடமா, அது வந்து அதை வச்சு கூட சகுனம்லாம் சொல்லப்படுது. பூரான கனவுல அதாவது இறந்த பூரானத்தை கனவுல பார்க்க, ஏன்னா அடிச்சது இறந்து போகிற கனவுல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் நிறைய பிரச்சனை உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தமா. அதே மாதிரி பூரான் வீட்டுக்குள்ளே ஊர்ந்து வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதோ நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ, பூரான் வந்து ஊர்ந்து போகிறதுன்றது கனவுல பார்க்கறது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுதுமா. பண பிரச்சனையில தான் வெளியே வருவீங்க, நல்ல வாய்ப்பு. பூரால கொண்ணுதான் அப்படின்னு பூரான எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து கொள்ள தான் கொள்ளுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் வீடு சுத்தமாக வச்சுக்கிங்க அப்படின்றப்ப சாஸ்திரத்தில் பூரானை கொல்லக்கூடாதுன்னு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குமா. ஆனால் எல்லாருமே பூரானை பார்த்தா கொள்ளுவோம் இல்லைங்களா, கொல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டோம். அதனால் பூரா வீட்டுக்குள்ளே வராங்கன்றப்போ அது வராமல் பார்த்துக்கோங்க, சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாட்டு கோமி தெளிச்சிங்கன்னா வரவே மாட்டாங்க. வீடு வந்து மங்களகரமாக இருந்தால் மகாலட்சுமி வருவாங்க, மங்களகரமாக இல்லாமல் எப்பவுமே இது மாதிரி குப்பை அங்கங்கே சகதியாக அது மாதிரிலாம் இருந்ததுனா பூரா வரும், பாம்பு வரும், எல்லாமே வருவோம்மா. இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுன்றதுக்காக போடப்பட்ட பதிவுமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.